அடுத்ததாக ஐஎஃப்டி புத்தக நிறுவனம் வெளியிட்ட மீனவர் என்ற புத்தகத்தின் இந்த புத்தகத்தின் ஆய்வினை பற்றி நமது பள்ளியின் சார்பாக மாணவி ஏஞ்சலின் அதிசயாவை வரவேற்கிறோம் புத்தக ஆய்விற்காக. என் பெயர் ஏஞ்சலின் அதிசயா. நான் குட்வர்ட் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இஸ்லாமிய நிறுவன ட்ரஸ்ட் ஆகிய ஐஎஃப்டி புத்தக நிறுவனம் வெளியிட்ட மீனவர் என்ற புத்தகத்தை நான் படித்திருந்தேன். ஒரு கடற்கரை கிராமத்தில் வசிக்கும் இருவேறு மனஓட்டமுள்ள ஒரு வணிகனுக்கும் ஒரு மீனவனுக்குமான கதை இது. இக்கதையில் நான் படித்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேடி தேடி பொருளீட்டி காலத்தை செலவழித்து அதன் பிறகு குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க கூறும் வணிகன் போதும் என்ற மனதுடன் நிறைவாக தன் குடும்பத்துடன் நேரம் செலவழித்து மகிழுடன் வாழும் சிறு மீனவன். வணிகன் மீனவரிடம் நாள்தோறும் மீன் பிடித்து மீன் பிடிக்க அதிகமாக நேரம் செலவிட்டால் ஆடம்பரமாக வாழலாமே என்று கூறுகிறார். அதற்கு மீனவன், காலத்தை தொலைத்து விட்டு கடைசியில் குடும்பத்தை நேசிப்பதோ நேரம் செலவழிப்பதோ விட நாள்தோறும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் மேன்மை அடையலாம் என்கிறார். ஆகவே இக்கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், இறைவன் நம்மளுக்கு வழங்கியதில் மனநிறைவுடனும் நன்றியுடனும் வாழ வேண்டும். அது மட்டுமின்றி குழந்தைகளின் ஒழுக்கம் நம் நாட்டின் வீட்டின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அதற்கு அடித்தளமாக இக்கதைகள் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. புத்தகத்தை வழங்கியதில் ஐஎஃப்டி நிறுவனத்துக்கு எல்லா குழந்தைகளின் சார்பாக என் நன்றிகள். நன்றி.